इदं कविभ्यः पूर्वेभ्यो नमोवाकं प्रशास्महे वन्दे मही च तां वाचम् अमृताम् आत्मनः कलाम् नीतिक फिफ्त् आक्ट् वरक्यं पातोम् कुमारविक्रमहाङ्ग्र अन्त अञ्जावद् आक्ट् वन्द् कुमारस्य विक्रमः लवनुडय ஒரு பராக்கிரமத்தினுடைய பிரதர்சனம் அந்த ஆக்டில் இருந்தது அந்த அங்கத்தில். இப்போ ஆறாவது அங்கத்தினுடைய ஆரம்பம் என்னன்னா அதனுடைய பெயர் வந்து குமார பிரத்யபிஜானம் அப்படின்னு போட்டிருக்கார். ஸோ பிரத்யபிஜானம்ங்கிறச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து லவனை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு இது இந்த இடம். ஏன்னா ராமன் வந்து லவனை பார்த்து பேச போகிறார் அந்த பார்ட் இந்த இடத்துல இந்த ஆக்டில். ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சாவது ஆக்ட் முடியறச்சே வந்து நம்ம யுத்த பூமிக்கு போகலாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறச்சே யுத்தத்தை நமக்கு காமிக்க மாட்டா. ஏன்னா யுத்தத்தை காமிக்கக்கூடாது. யுத்தம், மரணம், இந்த மாதிரி சில கல்யாணம் நேரடியாக வந்து ஒரு கல்யாணத்தினுடைய ஒரு ஹோமம் வளர்த்து அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜில் இட் ஷுட் நாட் பி ப்ரெசன்டெட் அப்படிங்கிறது ரூல், நாட்டகத்தினுடைய ரூல்ஸில் இருக்குது, நியமங்களில். ஆகையினால இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இது மூலியமாக வித்யாதரா அண்ட் வித்யாதரி, ஓ வித்யாதர மிதுனம் ரெண்டு பேரை வச்சுண்டு ஒரு மிஸ்ர விஷ்கம்பகம் பண்ணுறாரு இங்கே. வித்யாதரா ஸ்பீக்ஸ் இன் சம்ஸ்கிருதம், இந்த வித்யாதரி வந்து பிராகிருதத்தில் பேசுகிறா. அவள் ரெண்டு பேரையும் வச்சுண்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்ர விஷ்கம்பகம், அதில் வித்யாதராவும் வித்யாதரி அந்த மிதுனர்கள் என்ன பண்ணுறான்னா இதில் என்ன மாதிரி ஒரு பேட்டில் நடந்துட்டுருக்கு, அந்த லவனுக்கும் சந்திரகேதுக்கும் உண்டான யுத்தத்தை பற்றி அவள் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே பாரு அந்த குழந்தைகள் எப்படி பண்ணுறான், இவன் இந்த அஸ்திரத்தை விடுறான், அவன் அந்த அஸ்திரத்தை விடுறான் அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் பேட்டிலை வந்து ரெண்டு பேர் மூலியமாக டிஸ்கிரைப் பண்ணுறான். ஸோ அந்த ரெண்டு ஆக்டர்ஸ்னுடைய ஓனஸ் எவ்வளோ இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை டு டிஸ்கிரைப் அ பேட்டில் அண்ட் கிவ் தி எஃபெக்ட் டு த ஆடியன்ஸ். இது கதகளி இல்லையே, இது பாகவத மேளா மாதிரி நமக்கு வந்து நேரடியாக அந்த பேட்டில் மேலே காமிக்க முடியாதே, அந்த மாதிரி இல்லை. நாடகத்துக்குன்னுட்டு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தத்தப் பிரவிஷதி விமானேன உஜ்வலம் வித்யாதர மிதுனம். மிதுனம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதேயே பும் ஸ்திரீ ரெண்டு பேரையும் சேர்த்து ஏகசேஷமாக சொல்கிறது. அதுலேயும் வந்து வித்யாதரஸ்ச வித்யாதரீச்ச வித்யாதரா வித்யாதரவுன்னுட்டு அதுவும் ஏகசேஷமாக இருக்குது. ஸோ அதனால் வித்யாதர மிதுனம் ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. ராகவி படி லெட் சி. அஹோனு ஹலு அனயோ விகர்த்தன குலகுமாரயோ அகாண்ட கலஹ பிரச்சண்டயோ உத்யோதித க்ஷத்ர லக்ஷ்மிகயோ அத்யத்புத பிராந்த தேவ அசுராணி விக்ராந்த சரிதானி ததாஹி பிரியே பஷ்ய பஷ்ய. அனையோஹோ விகர்த்தன குல குமாரையோஹோ, இந்த ரெண்டு பேர் விகர்த்தனங்கிறச்சு சூரியன், சூரிய குலத்து ரெண்டு குழந்தைகளும் இருக்காளே இவாளுடைய, இவா ரெண்டு பேரையும் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் அடுத்த ரெண்டு விசேஷணங்களும் இருக்கு. என்ன சொல்றார், விகர்த்தன குல குமாரையோஹோ, அவ ரெண்டு பேரும் அகாண்ட கலஹ பிரச்சண்டயோஹோ. அகாண்ட கலஹ, ஏதோ திடீர்னு ஒரு கலகத்தில் இறங்கிட்டா, அப்படியே பேச்சு முத்திண்டே போச்சு, உடனே கலகத்தில் இறங்கிட்டா. திடீர்னு ஒரு கலகம், ஒரு விரோதம், அதனால பிரச்சண்டயோகோ ரொம்பவும் கோபத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ரெண்டு குழந்தைகளும். அதுக்கப்புறம் உத்தியோதித க்ஷத்ர லக்ஷ்மிகயோகோ, உத்தியோதித க்ஷத்ர லக்ஷ்மிகயோகோ, க்ஷத்ரியர்களுடைய லக்ஷ்மிக அழகை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த க்ஷத்ரிய சோபாங்கிறது எப்படி இருக்குன்னா உத்தியோதித, ரொம்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்களுடைய ஒரு அழகு இருக்கோ இல்லையோ, அந்த அந்த பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி உண்டான ஒரு அழகு, அந்த அழகை கொண்டவர்கள் அந்த இரண்டு பேரும். அனயோகோ அப்புறம் அத்தியுத உத்ராந்த தேவ அசுராணி விக்ராந்த சரிதானி, இந்த குழந்தைகளினுடைய ஒரு சரிதானி செயல்கள். அந்த செயல்கள் என்ன, விக்ராந்த சரிதானி, விக்ராந்த பராக்கிரமம் ஆர் வீர செயல்கள்,
இந்த அஹோங்கரிச்சு ஆச்சரியத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த குழந்தைகளுடைய ஒரு வீர பராக்கிரம செயல் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தியோ இல்லையோ அப்படின்னு அவர் வந்து ஆரம்பிக்கிறார். அதுல இருந்தே நமக்கு வந்து அந்த டிரான்சிஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது. யுத்த பூமியில இறங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேப். அப்போ இவ ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிறச்சேயே விகர்த்தன குலகுமார யோகோ, நம்ம அவ ரெண்டு பேருக்கு வேணா ரெண்டு பேருமே சூரிய குலம்னு தெரியாது. சந்திரகேதுக்கு தான் சூரிய குலம்னு தெரியும், லவனுக்கு வந்து சூரிய குலம்னு தெரியாது. சந்திரகேது ஆல்சோ டஸ் நாட் நோ தி ஐடென்டிட்டி ஆஃப் லவா, வெரஸ் அந்த லவனுடைய ஐடென்டிட்டி நமக்கு இங்கே வந்து காமிச்சுடுறார் இல்லையா. ஸோ அஹோனு கலு அனையோஹோ வி அகாண்ட கலக பிரச்சண்டையோஹோ உத்யோதித க்ஷத்ர லக்ஷ்மீகையோஹோ விகர்த்தன குலகுமாரையோஹோ என்னது விக்ராந்த சரிதாணி வீரச் செயல்கள். அந்த வீரச் செயல்கள் எப்படி உத்ராந்த தேவ அசுராணி, தேவர்களும் அசுரர்களும் பயப்படும்படியான ஒரு மோகிக்க வைக்கிற மாதிரி ஒரு இது, உத்ராந்தன மோகிக்க வைக்கிறது, விமூடம் கன்ஃபியூஸ் பண்றது, ஆர் அதை அப்படியே ஒரு கலக்க வைக்கிற மாதிரி ஒரு வீரச் செயல். ததாகி பிரியே பஷ்ய பஷ்ய, இந்த தன்னுடைய பிரியை வித்யாதரியை கூப்பிட்டு காமிக்கிறார், இங்க பாரு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்றார் அந்த யுத்தத்தை. படி. கங்கண கணித கிங்கிணீகம் தனு, அந்த தனுஷுக்கு தான் இங்க வந்து ரெண்டுமே உனக்கு வந்து விசேஷணமா போறது. ரைட், துவனத்து குரு குண அடனீகிருத கரால கோலாகலம் ஜனஜனித கங்கண குவணித கிங்கிணீகம் தனு வித்திய ஷரானு கிரதோஹோ பூ ஆயோதனம் அபிவர்த்ததே அபிவர்த்ததே. நமக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரோட சண்டையானது, ஆயோதனம் யுத்தமானது இங்கே அபிவர்த்ததே சம்முகம் வர்த்ததே, நமக்கு அபீனம் எதிர்நோக்கி நம்மளுடைய எதிர்க்க இருக்கு இந்த யுத்தமானது. அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னா ஷரானு கிரதோகோ, ஷரங்கள் அதாவது அம்புகளை அப்படியே வந்து கிரதோகோ அப்படியே தூவரா, எங்க பார்த்தாலும் அப்படி தூவுகின்ற, மேலும் அவிரத ஸ்புரச்சூடையோகோ, அவிரத இடைவிடாமல் ஸ்புரத்து துடிக்கின்ற சூடையோகோ தலைமுடி, அந்த ஷிகா விட்டுண்டே இருக்கிறதுனால அந்த சஞ்சல் தலையில வந்து அந்த சஞ்சலமா இருந்துட்டே இருக்கு அந்த இது ஷிகா அவளுடையது. ஆகையினால அவிரத ஸ்புரச் சூடையோகோ இடைவிடாமல் துடிக்கின்ற சூடையோகோ தலைகளை அந்த ஷிகையை கொண்ட ஷரானு கிரதோகோ அம்புகளை தூவுகின்ற அவர்களுடைய பீமம் புவன பீமம் ஆயோதனம், புவனம் முழுக்கவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஆர் பயமுறுத்துகின்ற ரொம்ப ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் ஆயோதனம் விசித்திரம் அபிவர்த்ததே, ரொம்ப விசித்திரமான ஒரு ஆயோதனம் இந்த சண்டையானது அபிவர்த்ததே நமக்கு முன்னாடி நிக்கிறது பாரு. அந்த ஷரானு கிரதஹா கிரதோகோங்கிறச்சு ஷரங் அந்த அம்புகளை தூவுகின்றார்கள், எப்படி அம்புகளை தூவரான தனுவும் வித்திய அந்த வில்ல வந்து வித்தியான ஸ்ப்ரெட் பண்ணின்னு அர்த்தம், அதை வந்து பரப்பி வில்ல வந்து பிடிச்சு இழுத்துன்னு அர்த்தம் இல்லையா. வில்லு வந்து சாதாரணமா இருக்கும், அந்த நான்கயிற்று பிடிச்சி இழுக்கிறச்சு அந்த வில்ல என்னமோ பெருசா அது வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும், அப்படி வில்ல வந்து பிடிச்சு இழுத்துண்டு அம்புகளை விடுறா இந்த குழந்தை. அந்த அந்த எப்பேற்பட்ட அந்த வில்லு அப்படின்னா ஜன ஜனித, அதுல வந்து நீங்க இந்த வில்லு பாட்டு கச்சேரிக்கெல்லாம் போயிருந்தாள்னா உங்களுக்கு தெரியும், அந்த வில்லினுடைய கடைசியில வந்து சலங்கையை கட்டி வச்சிருப்பான் ரைட், அந்த மாதிரி அந்த சலங்கையோட இருக்கக்கூடிய அந்த வில்லு. ஜன ஜனித கங்கண குவணித கிங்கிணீகம், கிங்கிணின்னா அந்த மணி, நூபுரத்துல இருக்கிற மணிக்கு வந்து கிங்கிணின்னு பேரு, அந்த மாதிரி கிங்கிணி மணிகளை கொண்டது. அந்த கிங்கிணிங்கிறது சின்ன சின்ன மணி, அந்த சின்ன சின்ன மணி என்ன பண்றது குவணித சத்தம் எடுக்கிறது, அது எதனால பண்ணப்பட்டது எது போல இருக்கு அப்படின்னா ஜன ஜனித கங்கண இவ குவணித, ஜனஜனுட்டு சத்த கலகலன்னு சத்தம் போட்டு இருக்கிற ஒரு கங்கணம் கையில வளையல் போட்டுண்டா எப்படி சலசலன்னு சத்தம் வந்துட்டே இருக்குமோ அது போல ஒரு சத்தத்தை கொண்ட கிங்கிணி கிங்கிணீகம்.
அந்த சின்ன சின்ன மணிகளை கொண்ட நூபுரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மணியை கொண்ட தனுகும். மேலும் இது வந்து ஒரு நல்ல இந்த சத்தம், வளையலோட சத்தம் மாதிரி. அடுத்தது வந்து துவனது குரு குண அடனீகிருத கரால கோலாகலம். அடனீகிருத்தங்கிறச்சு அந்த தனுஷனுடைய மேல்பாகம்னு போட்டிருக்கார். மேலே கட்டியிருக்கோ இல்லையோ வில்லானது, தனுஷ்கோட்டி. ஓகே, தனுஷ் தனுஷனுடைய அந்த கோட்டி அக்ரபாகம். அந்த அக்ரபாகத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த அக்ரபாகத்துல நான் கயிற்று கட்டியிருக்கா, அந்த நானுடைய சத்தம் ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. ஸோ துவனத்து சத்தமிடுகின்ற குரு பெரிய குண நான் கயிற்றினால் அடனீகிருத கட்டப்பட்ட அந்த தனுஷ்கோட்டி, அடனீகிருத கரால கோலாகலம், ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தத்தை கொண்ட தனுஷாவும் இருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட், சலசலன் அந்த நூபுரத்தினுடைய சத்தத்தையும் கொண்டிருக்கு, அதே சமயத்துல இந்த நான்கயிற்றினுடைய ஒரு பெரிய சத்தத்தையும் கொண்டிருக்கு அந்த முனை, தனுஷனுடைய முனை. கீழே சலங்கையை கட்டியிருக்கார், மேல நான்கயிற்று பிடிச்சு இழுத்து கட்டினதுனால அங்க மேல வந்து நானுடைய சத்தம் வருது. சரியா, அப்படிப்பட்ட தனுஷ வித்தத்ய ஷரானு கிரதோஹோ, இந்த ரெண்டு சத்தமும் கேட்கறது. பிகாஸ் ஒரே சமயத்துல நீ இப்படி பிடிச்சு இழுக்கறச்சே அந்த வில்லுல இருக்கக்கூடிய சலங்க சத்தமும் கேட்கறது, நானுடைய சத்தமும், ஏன்னா விடுறா இல்லையா, விடுறச்சே அங்க மேலேருந்து அந்த நானுடைய சத்தம் கேட்கறது. ஸோ ஷரானு விகிரதோ கிரதோஹோ, அம்புகளை தூவுகின்ற அவிரத ஸ்புரச் சூடையோகோ, இடைவிடாமல் துடிக்கின்ற சிகைகளை கொண்ட அந்த இரண்டு குமாரர்களினுடைய விசித்திரம் அதிசயமான புவன பீமம் ஆயோதனம், உலகத்திற்கே பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு ஆயோதனம் சண்டையானது அபிவர்த்தத்தை நமக்கு முன்னாடி நிற்கிறது. அம்மா இந்த இடத்துல வந்து உபமா அங்க ஃபஸ்ட்டு இதுல ஜன ஜனித கங்கண குவணிதங்கிறச்சே கங்கண இவ குவணிதம்னுட்டும் இந்த இடத்துல உபமா அலங்காரம். அஃப்கோர்ஸ் அனுப்பிராசம் அங்க சொல்றார் ஜன ஜனிதங்கிற இடத்துல. சரி அடுத்தது போலாமா. விஜிருபிதம் மங்களாய் துவயோரபி தனயிட்னோர் இவ அமந்திரம் துந்துபேர் துந்துமாய். விஜிருபிதம் ச திவ்யஸ்ய மங்களாய துவயோரபி, துவயோரபி மங்களாய திவ்யஸ்ய துந்துபேஹே விஜிருபிதம் துந்துபாயிதம் ஸ்தனயித்னோஹோ அமந்திரம் துந்துபாயிதம் விஜிருபிதம். இவா ரெண்டு பேருனுடைய அந்த சத்தம் இருக்கே, இவா ரெண்டு பேருனுடைய மங்களத்திற்காக இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து யுத்தத்துல பிரவர்த்திச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த திவ்யமான ஒரு துந்துபி சத்தமானது கேக்கிறதுங்கிறார். ஸ்வர்க்கத்து வரைக்கும் இவாளுடைய இந்த பூமியில என்ன நடந்தாலும் வந்து நமக்கு ஸ்வர்க்கத்திலிருந்து அவ எதர் பேரிக்கு அந்த பேரியினுடைய சத்தம் இருக்கும், இல்ல இது இருக்கும், அது என்ன பூ புஷ்பங்களை தூவா. ஸோ இந்த வித்யாதரா வித்யாதரி என்ன சொல்றான்னா, உடனே ஆகாசத்துல வந்து துந்துபியினுடைய சத்தமானது கேட்கறது, அப்போ நம்ம வந்து புஷ்பத்தை பொழியலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் வந்து புஷ்பத்தை பொழியலாம் நம்மன்னு சொல்ல போற. ஏன்னா எந்த யுத்தம் இங்க பெரிய யுத்தம் நடந்தாலும் உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு புஷ்பம் பொழிவா இந்த ரெண்டு வீரர்கள் மேல அப்படிங்கிறது ஒரு பார்த்துட்டு வரோம் புராணங்கள்ல இல்லையா. அதனால துவயோரபி விசித்திராய விசித்திரம் சாரி துவயோரபி மங்களாய, ரெண்டு பேருனுடைய மங்களத்திற்காக, ரெண்டு பேருங்கிறச்சு இங்க வந்து ரெண்டு குமாரர்கள் சந்திரகேது அண்ட் லவன், ரெண்டு பேருனுடைய மங்களாய நன்மைக்காக திவ்யஸ்ய துந்துபேகே ஸ்தனயித்னோஹோ இவ ஆமந்திரம் துந்துபாயிதம் விஜிருபிதம் ச. அந்த திவ்யசிய துந்துபேகே, ஸ்வர்க சம்பந்தமான ஒரு துந்துபி இருக்கு அந்த படகத்வனி ட்ரம்ஸ், அது என்ன பண்றது, அதனுடைய ஒரு ஆமந்திரம் அப்படின்னா அதி கம்பீரமான துந்துபாயிதம் துந்து துந் அந்த துந்துபாயிதம்ங்கிற ரெண்டாவது வந்து வேற மீனிங் அது, ஆக்சுவலி துந்துன்னுங்கிற சப்தத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது.
துன் துன் ஈதி சப்தாயிதம்னு எடுத்துக்கணும். அப்படிங்கிற ஆகாரகமான சப்தத்தை கூறுகின்றதாகவும், விஜிருபிதம் ச அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நீண்ட அந்த அந்த சத்தத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கு. துந்துபியினுடைய சத்தம் இந்த குழந்தைகளுடைய மங்களத்திற்காக அந்த துந்துபியினுடைய துன் துன் என்கிற சத்தமானது விஜிருபிதம் வளர்க்கப்படுகிறது. புரியுறது இல்லையா அன்பயம்? சில சமயம் சின்ன ஸ்லோகமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ துவயோரபி மங்களாய, ரெண்டு குழந்தைகளுடைய நன்மைக்காக திவ்யசிய துந்துபேகே, ஸ்வர்க்க சம்பந்தமான அந்த பேரியினுடைய பேரியினுடைய துந்துபாயிதம் துன் துன் என்ற சத்தமானது விஜிருபிதம் வளர்க்கப்படுகிறது, ஆர் வளர்க்கப்பட்டதாக இருக்கிறது, தெரிகிறது. விஜிருபிதம் அஸ்தி ஆர் திருஷ்யதே. எது போல அப்படின்னா ஸ்தனயித்னோகோ இவர். அந்த சத்தத்தை கேட்டால் என்னமோ மேகத்தினுடைய சத்தம் மாதிரி இருக்கு. ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறச்சே ஒரு மேகத்தினுடைய கர்ஜனை கேட்டோம்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஸ்வர்க்கத்தில் வந்து அவ துந்துபி வாசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கே. அது ரெண்டுமே ஒப்ப இருக்கு இங்கே, அழகான உப்பமா அவ்வளோதான். ஸோ மேகத்தினுடையது போல் ஸ்தனயித்னோகோ இவ, மேகத்தினுடைய ஒரு கம்பீரமான துன் துன் என்ற சத்தம் எப்படி இருக்குமோ, வளர்ந்துட்டே இருக்குமோ அந்த இடியினுடைய சத்தம், அதுபோல திவ்யமான ஒரு துந்துபியினுடைய சத்தமானது இருக்கு. சரியா? விஜிருபிதம் ச திவ்யசிய மங்களாய துவயோரபி ஸ்தனயித்னோரிவ ஆமந்திரம். ஆமந்திரம்னா அதிகம்பீரம். ஆமந்திரம் துந்துபேகே துந்துபாயிதம். இந்த இந்த ஆக்டு முந்தின ஆக்ட்லாம் வந்து நிறைய பாட்டபேதங்கள் இருக்கு. ஐ மைட் ஹவ் மிஸ்ட் ஒன் ஆர் டூ பாட்டபேதங்கள். ஏன்னா இப்போ இதுலேயே வந்து ஜிரும்பிதம் ச விசித்ராயன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான் அது. விசித்ராய மங்களாயன்னு போடுறச்சே துவயோரப்பி விசித்ராய மங்களாய, ரொம்ப ஒரு அத்தியுதமான மங்களத்திற்காக, இந்த உற்சாகத்தை வளர்ப்பதற்குண்டான ஒரு மங்களம், அந்த மங்களத்திற்காக இந்த துந்துபி சத்தமானது செய்யப்பட்டது, செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டுருந்தோம். ஜென்ரலி இந்த இப்போ நம்ம படிக்கிற அந்த புக்கு ரீடிங் வந்து இஸ் தி ஓல்டர் வேர்ஷன். அதாவது ஒரு ஒரு டெக்ஸ்டினுடைய ஆத்தென்டிசிட்டியை நம்ம எப்போ பண்ண முடியும்? ஒரு ஏன்னா பல ரீடிங்ஸ் பார்க்குறோம், எந்த ரீடிங் கரெக்டு, எந்த ரீடிங் ஆத்தென்டிக்கு அப்படின்னுட்டு ஃபிக்ஸிங் த ரீடிங் இட் செல்ஃப் இஸ் பார்ட் ஆஃப் அ ரீசர்ச். அந்த ஃபிக்ஸிங் அ பர்டிகுலர் ரீடிங்கிறதுக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்துட்டாகணும். அதில் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா வியாக்கியாதா தான். ஸோ வியாக்கியாதானுடைய டேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபிக்ஸ் த ரீடிங். இப்போ பல வியாக்கியாத்தாக்கள் இருக்கா, லேட்டஸ்டாக இருக்கிற வியாக்கியாத்தா வந்து இந்த இது மாதிரி புராண வித்தியவன் அசாது சர்வம் நச்சாபிகாவியம் நவமித்திய வத்தியம் சந்த பரீட்சை அந்நிதரத் பஜந்தே. நம்ம ரிசர்ச்சராக இருக்கிறச்சே நம்ம எப்பவுமே எல்லா விதமான வியாக்கியானத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொலெக்ட் பண்ணி கொண்டே வர முடியும் அதனுடைய ஸ்டேட்டுக்கு. பிகாஸ் வாட் எவர் வி ஆர் ட்ரைங் இஸ் டு பிரிங் இட் ஆஸ் க்ளோஸ் டு த ஸ்டேட் தட் தி ஆத்தர் வுட் ஹவ் இன்டென்டட் இட் இல்லையா. அப்படி இருக்கிறச்சே ஆஸ் மச் இஸ் பாசிபிள் இஃப் இட் இஸ் அன் ஓல்டர் வியாக்கியாதா ஓரளவுக்கு ரிலை பண்ணலாம். எப்படி இப்போ அஷ்டாத்தியாயினுடைய ரீடிங்க்கு மகாபாஷ்யத்தை விட வேற ஒன்றும் ரிலையபிள் சோர்ஸ் இருக்க முடியாது, அதுதான் க்ளோசஸ்ட் இன் டேட் இல்லையா. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம படிக்கிற அந்த இது வந்து இஸ் ஆஃப் அ மோர் ஓல்டர் ஓல்ட் டேட்டட் வியாக்கியாத்தாவை வச்சுன்னு பண்ணுறதுனால இட் குட் பி க்ளோசர் டு தி ஒரிஜினல்னு எடுத்துக்கலாம். ஓகே, வித்யாதரி பிரவர்த்ததாம் அனயோ பிரவீரயோ அனவரதம் அவிரல லலித விகச கனக கமல கமனிய சம்ஹதி அமர தரு தருண மணி முகுல நிகர மகரந்த சுந்தரா புஷ்ப நிபாதா. சொன்னே அந்த சத்தம் கேட்ட உடனேயே புஷ்பம் பொழியணும் அவ மேல. அதுதானே சொர்க்கத்துல இருந்து அவ அந்த திவ்ய புருஷாலாம் அங்க ஆகாசத்துல நின்றுட்டு இந்த மாதிரி யுத்தத்தை பாக்குறதுனுடைய பர்பஸ் அவளுக்கு ஆசீர்வாதமும் பண்ணணும். ஸோ பிரவர்த்ததாம் அனயோகோ, அனயோகோ இவா ரெண்டு பேருக்கும் ஒரு புஷ்ப நிபாத்தகா, அழகான ஒரு புஷ்பத்தினுடைய ஒரு நிபாத்தகா பொழிதல் அப்படிங்கிறது பிரவர்த்ததாம் நடக்கட்டும் அப்படின்னு வித்யாதரன் தான் சொல்கிறான். ஸோ அனயோகோ
பிரவீரையோ வீரர்கள், இந்த ரெண்டு பிரகர்ஷமான ஒரு வீரன், அந்த வீரர்களினுடைய அனவரதம் அவீர அனவரதம் புஷ்பனிபாதகா பிரவர்த்ததாம். இடைவிடாமல் புஷ்பத்தினுடைய ஒரு பொழிதலானது இருக்கட்டும். அந்த ரெண்டு அந்த இது எப்படி இருக்கு? அவிரல லலித விகச கனக கமல கமனீய சம்மதிகி. புஷ்பனிபாதத்துக்கு போய் இவ்வளவு அட்ஜெக்டிவ் கொடுக்குற, அதாவது வீரர்களுக்கு ரெண்டே ஒரே ஒரு அட்ஜெக்டிவ், பிரவீரையோஹோ அப்படின்னு போட்டுட்டோ, தன்னுடைய அந்த வித்யாதரன் வந்து தான் போடுற புஷ்பத்தினுடைய ஒரு அழகை வந்து வர்ணிக்கிறான். அவிரல லலித விகச்ச, அவிரல விரல குறைச்சல், அவிரல ஏராளமான, லலித மிருதுவான, வீக்கச்ச ஏன்னா முள்ளு கிள்ளு இதெல்லாம் போட்டு, இப்போ ரோஜா பூவை போட்டோம்னா சரிப்பட்டு வராதோ இல்லையோ, அதனால தாமரை பூவை போடுறார், முள்ளு இல்லாமல் இருக்கும்னு. ஸோ அதனால லலித மிருதுவான விகச்ச மலர்ந்த கனக கமல, தங்கமயமான ஒரு ஒரு தாமரைப்பூ, இல்லை தங்க புஷ்பத்தை போட்டால் நம்ம உலகத்தில் பார்க்குற தங்க புஷ்பமாக இருந்ததுன்னா அது அப்படியே மேலே வலிக்கதானே வலிக்கும். அதனால்தான் லலிதன்னு அங்கே வந்து அட்ஜெக்டிவ் போட்டார். லலித மிருதுவாக இருக்கக்கூடிய விகச்ச மலர்ந்த கனக கமலம், தங்கமயமான ஒரு தாமரை, அதனுடைய ஒரு கமனீய கவரக்கூடிய சம்மதிகி கூட்டம் சமூகம், அப்படி இருக்கக்கூடிய புஷ்பநிபாதம். ஓகே, அமர தரு தருண மணி மூக்குள நிகர மகரந்த சுந்தரகா. ஃபர்தராக அது ஏன் அழகாக இருக்குன்னா, அந்த அமரத்தரு வெறும் கனக கமலம், தங்க தங்க தாமரையை மாத்திரம் போடலை, அமரத்தரு கல்பத்தரு இருக்கே அந்த கல்பத்தருவனுடைய மொட்டுக்கள் முகுளம், அந்த முகுளம் எப்படி இருக்குன்னா மணி முகுளம், அப்படியே இந்த பாரிஜாத்தையினுடைய முகுளம் வந்து எப்படி ஒரு லைட் ரெட்டிஷாக இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ரத்தனம் மாதிரி இருக்குது. ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய அமர தரு, அமரர் தேவர்கள் தேவ விருட்சமான கல்ப விருட்சத்தினுடைய தருண இளம் மணி முகுள மணியைப் போல் இருக்கக்கூடிய மொட்டுக்களின் நிகர கூட்டம், அதனுடைய மகரந்த சுந்தரகா, அப்படியே தேனோடு இருக்கக்கூடிய ஒரு சுந்தர அழகான புஷ்பனிபாதகா. சில சமயம் தோணும் தேவர்கள்லாம் வந்து தன்னை பற்றியே நினச்சிக்கிறாரு, அதனால தான் வீரர்களை டிஸ்கிரைப் பண்ணாத தான் போடுற புஷ்பத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரோ நம்ம, தனக்கு ஒன்றுன்னா வருவான்ல இந்திரன், அது வரைக்கும் யாரையும் கண்டுக்க மாட்டான். வித்யாதரி மந்தாக்கிராந்தா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மீட்டர்மா. இமிதி புனரகாண்ட விஸ்புரித தடி சடா கடாரம் இவ அம்பரம் ஜடிதி சம்ருத்தம். தத் கிமிதி, திடீர்னு வந்து ஏதோ ஒரு அசனி, அதாவது அந்த கடாரம்னா தடி தடி சடா கடாரம், ஐ திங்க் கடாரம்ங்கிறது வந்து வாட் இஸ் தட், பிங்கள வர்ணம். ஓகே, என்ன திடீர்னு வந்து மின்னலினுடைய ஒரு மஞ்ச கலர் ஆகாசத்தில் தெரியறது அப்படின்னு அவ கேட்குறான். தத் கிமிதி புனகா, மறுபடியும் அகாண்ட விஸ்புரித, அம்புகளை போட்டுருக்கா புவனமே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னது போக திடீர்னு வந்து அவள் பயப்படுறா, அப்போ தான் அவளுடைய டயலாக் ஆரம்பிக்கிறது வித்யாதரியினுடையது. ஸோ தத் கிமிதி புனகா, மறுபடியும் அகாண்ட விஸ்புரித, திடீர்னு பிரகாசிக்கின்ற தடி சட்டா மின்னலினுடைய ஒரு சட்டா இது பிரபை பிரகாசம், மின்னல் பிரபையினுடைய ஒரு கடாரம் இவ பிங்கள வர்ணம், தட் இஸ் அந்த ஒரு ஆக்சுவலி பிங்களாங்கிறது இஸ் நாட் மஞ்சள், ஒரு மாதிரி அந்த மஞ்சள் ப்ரௌனும் ஒரு கருப்பு கலந்த ஒரு மாதிரி ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வர்ணம், ரைட்டா, அந்த வர்ணத்தை கொண்டதாக அம்பரம் ஜடிதி சம்பிரதம், இந்த ஆகாசமானது திடீர்னு அந்த மாதிரி ஒரு கலர்ல ஆயிடுத்து, என்னது இது கேட்கறா. ஜோதிர் ஜோதி உஜ்வலா புடபேதோ லலாட்டஸ்த
முதல்ல அந்த பார்த்த உடனே டிஸ்கிரைப் பண்றது வந்து அந்த ஆகாசமானது திடீர்னு ஒரு இந்த சூரியன் வந்து கல்யாணம் பண்ணிட்டது யாரு அண்ணா விஸ்வகர்மாவனுடைய பொண்ணு சாயாங்கிறவளை. அப்போ சாயா இல்லை இவ சாயா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சூர்யா தானே, சம்ஞாங்கிறவ தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு பேரு. அவ வந்து விஸ்வகர்மாவனுடைய பொண்ணு. அவ என்ன பண்ணுவானா, சூரியனுடைய பிரகாசம் தாங்கவே முடியல, என்னால் வந்து பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி அவள் அப்பாட்ட சொன்ன உடனே, ஏன்னா அவர் விஸ்வகர்மாங்கிறதுனால அந்த சாணம் பிடிக்கிற யந்திரத்தில் வந்து சூரியனை கொண்டு வந்து போட்டு அவனுடைய பிரகாசத்தை வந்து குறைப்பாராம் விஸ்வகர்மா. அப்படிங்கிறது ஒரு புராணத்தில் பிரசித்தமான விஷயம். அது மாதிரி இங்கே வரும் ஒரு ஜோதிஷ் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ த்வஷ்ட்ர யந்திர பிரமி பிராந்த மார்த்தண்ட ஜோதிஹி உஜ்வலஹா ஜோதிஹி. அது வந்து த்வஷ்ட்ர த்வாஷ்ட்ர யந்திர த்வாஷ்ட த்வாஷ்ட்ர யந்திர த்வஷ்டுஹு யந்திரம் த்வஷ்டு த்வஷ்டாங்கிறது விஸ்வகர்மா. ஸோ த்வஷ்டுஹு யந்திரம் த்வாஷ் த்வஷ்டுஹு ஈதம் த்வாஷ்ட்ரம்னு வரணும். டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு அந்த வேர்டில். த்வாஷ்ட்ர யந்திரம் விஸ்வகர்மாவுக்கு சம்பந்தமான ஒரு யந்திரம், ஒரு மெஷின். அந்த மெஷின் என்னன்னா சாண யந்திரம்னுட்டு ஒரு கீழே போடுற சாணம் பிடிக்கிறதுக்காக அந்த டச் ஸ்டோன் இருக்குமோ இல்லையோ, அதுக்கு வந்து ஒரு மெஷின் மாதிரி வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு. அந்த ஒரு மெஷின்ல பிரமி சுற்றுகின்ற சுற்றுவதினால் அதனுடைய சுற்றுதலினால் பிராந்த பிரமம் அடைந்த மார்த்தண்ட ஜோதிஹி, அப்படியே ஒரு ஜோதிஷ் வந்து இப்படி சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. சி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார் என்னது இந்த ஜோதிஷ்னுட்டு அக்னி அஸ்திரம் போடுறார். ஆக்னேய அஸ்திரம் சந்திரகேது உபயோகிச்சான். அந்த ஆக்னேய அஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அக்னியானது ஃபர்ஸ்ட் இப்படி ரவுண்டா அது வந்து சுத்தின் இருந்தது. அதுக்கப்புறம் அது போய் டார்கெட்டை அடைச்சு அடிச்சுது ரைட்டா. அவர் டார்கெட்டை அடிக்கிறதுக்காக போச்சு, அதுக்கு பதில் லெவன் வேற ஏதாவது பண்ண போறான் ரைட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த அஸ்திரத்தை வந்து வச்சுட்டு மந்திரம் சொல்லணுமோ இல்லையோ, மந்திரத்தை சொல்றச்சேயே அந்த ஆயுதத்துல மேல அது வந்து புஞ்சீபூதமா ஆகிறது அந்த அக்னிங்கிறது ரைட். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த சாண யந்திரத்துல விஸ்வகர்மாவனுடைய யந்திரத்துல வந்து சூரியனை போட்டு சுத்தினா அது எப்படி ஒரு ஜுவாலா புஞ்சமா இருக்குமோ அது மாதிரி இருக்கு இங்க பாக்குறதுக்கு. ஒரு ஜோதிஷ், அந்த ஜோதிஷ் எப்படி இருக்கு, உஜ்வலா பயங்கரமா அது வந்து பிரகாசமா இருக்கு. அந்த பிரகாசமான இருக்கக்கூடிய அந்த ஒரு இது எப்படி இருக்குன்னா, இப்போ பிரைட்டா ஒரு லைட் வந்து இருக்குன்னா நீங்க வந்து ரொம்ப நேரம் சூரியனை பார்த்துட்டே இருங்கோ. அப்போ சூரியனை பார்த்துட்டே இருக்கிறச்சே ஸ்லோவா வந்து சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து கருப்பா தெரியும். அது அதை பார்த்துட்டு இந்த சின்ன வயசுல குழந்தைகள்லாம் வந்து பார்க்காதேன்னு சொன்னா முதல்ல அந்த சூரியன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்போதான் உங்களுக்கு புரியும் அந்த நடுவுல அந்த ரவுண்ட் மாத்திரம் ஒரு ஒயிட்டா தெரியும் பிரகாசமா. அதை சுத்தி எல்லாமே திடீர்னு இருட்டாகிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பிளாக் ஹியூ ஒன்று வந்த மாதிரி இருக்கும். இந்த பார்க்காதேன்னு சொல்லி பார்த்த குழந்தைல நானும் ஒண்ணுதான், அதனாலதான் எனக்கும் தெரியறது அது ஞாபகம் வருது. அதே மாதிரி இங்க வந்து அந்த ஒரு ஐடியாவை மனசுல வச்சுண்டு இங்க வந்து ஒரு ஒரு உப நிதர்சனா போடுறார். எப்படின்னா லலாடஸ்த நீல லோஹித சக்ஷுஷா புட பேதா. சாதாரணமா வந்து நெத்திப்பட்ட சிவனுடையது வந்து அப்படியே கவர்டா இருக்கும், அதுல வந்து அந்த ஐலிட்ஸ ஓபன் பண்றாரு வச்சுக்கோங்க, அந்த எமைகளை ஓபன் பண்ணார்னா புட பேதகா, புட்டம்னா அந்த கண்களை மூடக்கூடிய அந்த எமை ஸ்கின்னு, அதை வந்து பேதகா திறக்கிறார். திறந்த உடனே அவருடைய கண்ணுல இருந்து என்ன வரும்னா ஜுவாலை ஒண்டிதான் வரும், அந்த ஜுவாலை அப்படியே தெரியும் அங்க. அப்போ லலாட்டஸ்த நெற்றியில் இருக்கக்கூடிய நீல லோகித, நீல லோகிதங்கிறச்சு அந்த கருப்பா இருக்கக்கூடிய கண்ணு, சக்ஷுஷா கண்களினுடைய, புடபேதகா அந்த கண்ணு திறந்த மாத்திரத்துல எப்படி ஒரு ஜுவாலா புஞ்சம் இருக்குமோ அது போல இருக்கு. சிவன் வந்து இங்கெல்லாம் வந்து அந்த அந்த கண்ணனுடைய இது திறக்கிற சமயத்துல இங்க சைட்ல எல்லாம் வந்து ஒரு கருப்பு ஹியூ வர மாதிரி. சிவன் வந்து கருமைங்கிறதுக்கு இல்ல, அவர் வந்து இது நல்ல வெள்ளையா தான் இருப்பார் அவர், ஃபேரா இருக்கக்கூடியவர் ரைட்.
சோ ஜோதிஹி லலாட்டஸ்த லலாட்டம் நெற்றியில் இருக்கக்கூடிய நீலலோஹித சக்ஷுஷா கருமையான கண்களினுடைய ஒரு புடபேத உத்காட்டனம். அந்த தரக்கிற சமயத்துல என்ன ஒரு அழகு இருக்குமோ அது போல உஜ்வலஹா புடபேதா உஜ்வலஹா துவாஷ்ட்ர யந்திர பிரமி பிராந்த மார்த்தண்ட ஜோதிஹி. சூரியனுடைய ஒரு பிரகாசம் மாதிரி இருக்கே இங்க, ரைட்? அர்த்தம் புரியுறதோ? இந்த இடத்துல அப்கோர்ஸ் அந்த மார்த்தண்ட ஜோதிஹிங்கிற இடத்துல லுப்தோபமா வருது. இவர் வந்து சந்தேக அலங்காரம் போடுறார். சந்தேக அலங்காரம் ஐ திங்க் இது ஒருவேளை அந்த ஷான பிடிக்கிறச்சு அந்த யந்திரத்துல மேல வைக்கப்பட்ட அந்த பாஸ்கரனோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கான். இங்க அதை விட எனக்கு பாவிக அலங்காரம் தோன்றது. பிகாஸ் இங்க டைரக்டா வந்து சூரியனை சாண பிடிக்கிறா அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அந்த டச் ஸ்டோன்ல வச்சு இது பண்றாருங்கிற மாதிரி தானே இருக்கு. என்னைக்கோ நடந்த புராண கதையை நேர பாக்குற மாதிரி தானே சொல்றார் அவர், கரெக்டா? பாவிக அலங்காரம் புரியறதான்னு கேட்டேன். பாவிக அலங்காரம் புரியறது என்னாச்சு? எதுக்கு நிதர்சனா நிதர்சனா வந்து புடபேதா சம்ருத்தஹாங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ, இல்லைன்னா அதை வந்து ரூபகம்னு எடுத்துட்டுருலாம். ரூபகமோ இல்லைன்னா லுப்தோபமாவோ எடுத்துட்டுருலாம். நிதர்சனா வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் சே லுப்தோபமா இல்லையா? அது எது சொல்லு. சோ இந்த உஜ்வலஹா தான் அந்த புடபேதா, தே ஆர் தி சேம். எஸ் புடபேதஸ்ய யஹ ஔஜ்வல்யம், எது ஔஜ்வல்யம் ததேவ இந்த இதுக்கும் இருக்கு, அஸ்திரம்க்கும். அஸ்திரம்னு இல்லை, எதிர்க்க நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஜுவாலைக்கு இருக்குங்கிற மாதிரி. ஓ, சோ ரெண்டு விஷயத்தை சொல்லி ரெண்டு உபமான மாதிரி சொல்றாங்க. ஆமா, இல்ல ரெண்டு விஷயம், ஏன்னா சூரியன்னு ஒரு உபமா இருக்கு, இதுக்கும் ஒரு உபமா இருக்கு, புடபேதகாங்கிறதுக்கும் உபமா இருக்கு. இல்ல புடபேதகான்னு சொல்லி அதை வேணா சந்தேக அலங்காரம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து லுப்தோபமானு சொல்லிடலாம், ரைட்டா? பாஸ்கரஹாவை சொல்றது வந்து லுப்தோபமானு சொல்லிட்டு புடபேதகாவை வந்து ஒருவேளை ஏன்னா கின்னுன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, தத் கிம்னுகலு அத்ய அப்படின்னு, ஒருவேளை இதுவோ அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல சந்தேக அலங்காரம் டெஃபினட்டா இருக்கு. ஆஸ் ஏன்னா நாடகத்துல நம்ம தொடர்ச்சியா கேட்கறதுனால, கின்னுக்கலு அத்தியான வித்யாதரன் ஆரம்பிக்கிறதுனால உனக்கு வந்து இது சூரியனை போல இருக்கா அல்லது சிவனுடைய அந்த நெற்றிக்கண் மாதிரி இருக்கா அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஸோ சந்தேக அலங்காரம் இஸ் மோர் பளிச்சுன்னு இருக்கு இல்ல? ஓகே ஓகே, அந்த கிண்ணுன்றதுனால இது அந்த நிதர்சனா கூட சந்தேகம் பெட்டரா இருக்கு. ஆமா, ஓகே, நெக்ஸ்ட் போமா? படி. ஆம் ஞாதம் ஞாதம் சோதனேன இன்னகேதுனா சயுக்தம் அஸ்திரம் ஆத்மேயம் எஸ்ய அயம் அக்னி சடா சம்பாதா. ஆஜ்ஞாதம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜுவாலை மாத்திரம்தான் தெரியறது, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு தெரியறது அவன் அக்னியினுடைய அஸ்திரம், அக்னி சம்பந்தமான ஒரு அஸ்திரத்தை பண்ணி இது பிரயோகிச்சிருக்கான் சந்திரகேதுன்னு தெரியறது. ஜாதக்ஷோபேன சந்திரகேதுனா ஒரு கலக்கத்தை அடைந்த அந்த சந்திரகேதுவினால பிரயுக்தம் என்னது? அக்னேயம் அஸ்திரம் பிரயுக்தம், அக்னி சம்பந்தமான அந்த ஒரு அஸ்திரமானது பிரயோகம் செய்யப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. ஸோ எஸ்ய அயம் அக்னிச்சட்டா சம்பாதகா, அந்த அக்னியினுடைய ஒரு சட்டா பிரபை இருக்கே, பிரகாசம் இருக்கே, அந்த ஜுவாலையினுடைய வீழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அந்த அஸ்திரத்தினுடைய அக்னி ஜுவாலை இப்போ தெரியறது, அதனுடைய சம்பாதம் அதனுடைய விழுதல் தான் இப்போ தெரியறது எனக்கு அப்படிங்கிற சம்பிரதிஹி அந்த ஜுவாலை எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். அபயாதமேவ ஹி விமான மண்டலைஹி தததி த்வஜாம்சுக பட்டான் பட்டாஞ்சலேஷு இமாஹ க்ஷண குங்கும சுரண விப்ரமம் சிகாஹ. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ரீடிங்.
இந்த ஸ்லோகத்துக்கு வந்து மூணு நாலு டிஃப்ரெண்ட் ரீடிங் இருக்கு போல இருக்கு. அட்லீஸ்ட் மூணு டிஃப்ரெண்ட் ரீடிங் இருக்கு. இல்ல ரெண்டு தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நீ படிச்சதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவதக்த கர்பூரித கேது சாமரைஹி விமான மண்டலைஹி அபயாதமேவ அபயாதம் ஏவஹி. எதுக்கு அப்படி சொல்றார்? அவதக்த கர்பூரித கேது சாமரைஹி இந்த ஷிகி தஹதி. ஷிகிங்கிறவன் நீ சொன்னது வேற மாதிரி இல்லையா? இரு இரு. ததி துவஜாம்சுக பட பட அஞ்சல பட்டாஞ்சலேஷு இமாஹா க்ஷண குங்கும சுரண விப்ரமம் ஷிகாஹா. இல்லையா? அதானே அந்த ரீடிங். ஓகே, ஷிகாஹா ஷிகாஹாங்கிறச்சு அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள், ஷிகைகள். அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள் ஷிகாஹா துவஜ அம்சுக பட்டாஞ்சலேஷு இமாஹா ஷிகாஹா க்ஷண குங்கும சுரண விப்ரமம் ததி. அந்த துவஜ இதனுடைய கொடியினுடைய அம்சுக கொடி துணி இருக்கோ இல்லையோ, அந்த துணியினுடைய பட அஞ்சலேஷு, அஞ்சலேஷுன்னு அந்த ஓரங்களில், இமாஹா ஷிகாஹா இந்த அக்னி சிகைகள், க்ஷண ஒரு க்ஷணம் குங்குமச்சுரண விப்ரமம், அந்த குங்குமத்தை வந்து தடவினா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விப்ரமம் அழகை ததி தரிக்கிறது. இந்த இடத்துல தான் நிதர்சனம், நாட் இன் தி ஏர்லியர் ஸ்லோகம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீடிங்ல உனக்கு நிதர்சனம் வரும். இங்க வந்து அக்னி எரியறது, அந்த அக்னி அஸ்திரத்தினால, அக்னேய அஸ்திரத்தினால வரக்கூடிய அக்னி ஜுவாலைகள் இருக்கே, அந்த ஜுவாலைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்த உடனேயே விமானத்துல இருக்கக்கூடிய மண்டலங்கள் எல்லாம் வந்து இதுவாயிடுறது. ஸோ அந்த விமானத்துல இருக்கக்கூடிய சாரி ஆகாசத்துல இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே அபயாதம் விலகிவிட்டது, பயந்துண்டு எங்க நம்மளையும் எரிச்சுட போறதோ அப்படின்னு சொல்லி அந்த ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற அந்த தேவதைகள்லாம் வந்து ரதங்கள்ல சஞ்சாரம் பண்றா, அந்த ரதத்தை தூக்கிட்டு அவ எல்லாரும் விலகிடுறா. ஏன் விலகிறா அப்படின்னா, அவளுடைய அவதக்த கர்பூரித கேது சாமரைகி. கேது சாமரம்னா கேது அந்த கொடியில வந்து அடியில டாசல் மாதிரி தொங்கிட்டு இருக்கோம், அதுக்கு சாமரம்னு பேரு, கேது சாமரம். அந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த டாசல்ஸ் எல்லாம் என்ன எடுத்துன்னா அவதக்த, அவதக்து அது எரிக்கப்பட்டுடுத்து. அதனால கற்பூரித்தம், கற்பூரித்தம்னா சபலம், அங்கங்க அப்படியே ஜால ஜால் ஜாலி ஜாலியா இருக்கு, இந்த இடத்துல ஓட்ட ஓட்டையா விழுந்துருத்து. ஒரு அங்கங்க தான் வந்து அவதக்தம்னா சம்பூர்ணமா ஆதக்தம் இல்லை, ஆசமந்தாத்து தக்தம்னா அப்படியே பஸ்மம் தான் இருக்கும் பாக்கி. இங்க அங்கங்க அம்சேன தக்தம் இது அவதக்தம், அங்கங்க பார்ட் பார்ட்டா எரிஞ்சிருக்கிறதுனால. ஸோ விச் மீன்ஸ் விஸ்புலிங்கம் வருதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்பார்க் வந்து அப்படி பட்ட உடனே பட்டு போயிடுத்தும்போம், ஒரு புடவை வந்து சட்டுன்னு ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டு போயிடுத்துன்னு அந்த இடத்துல வந்து எரிஞ்சுடுத்து, ஜஸ்ட் அந்த எரிஞ்சதுனால ஒரு ஹோல் வந்திருக்கும். இங்க என்னன்னா அந்த கொடியினுடைய டாசல்ஸ் எல்லாமே அங்க வந்து அங்கங்க அவதக்த ஆகையினால் கர்பூரித ரொம்ப சிதிலமா இருக்கக்கூடிய ஒரு கேது சாமரைஹி கொடியினுடைய அந்த டாசல்ஸோட இருக்கிற விமான மண்டலைஹி அவளுடைய ரதங்களின் கூட்டம், அதை கொண்டு அபயாதம் ஏவ அந்த ரதத்தினுடைய கூட்டத்தினால் அபயாதம் விலகிற்று. ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, சரியா? அந்த விமானானி கதானிங்கிறதுக்கு பதிலாக விமானைஹி கதானி, விமானைஹி கதம், அதனால அபயாதம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஈஸி, புரிஞ்சு கொடுத்தோம். அடுத்தது வந்து ஒரு ரீடிங், இமாஹா ஷிகாஹா இந்த அக்னியினுடைய சிகைகள் துவஜ அம்சுகபட, துவஜாம்சுகபட கொடியில இருக்கக்கூடிய அந்த துணி, அந்த துணியினுடைய அஞ்சலேஷு ஓரங்களில் இருந்து கொண்டு, ஓரங்கள்ல சட்டுன்னு அந்த சிவப்பா அந்த அக்னி இருக்கான். அந்த அக்னி இருக்கிறத பார்த்தா நம்ம வந்து புதுசா துணியோ இல்ல மங்களகரமா ஒரு விஷயத்துக்கு இது பண்றோம்னா ஓரத்துல வந்து குங்குமத்தை வந்து இது பண்ணுவோம் இல்லையா, தடவுவோம், ரைட்? அந்த மாதிரி இந்த அக்னி இருக்கான் பாக்குறதுக்கு. எப்படி குங்கும க்ஷண குங்குமச்சுரண விப்ரமம், ஒரு க்ஷணம் அந்த குங்குமத்தை தடவினா மாதிரி ஒரு அழகை கொண்டதாக இருக்கிறது ததி. அல்லது இன்னொரு ரீடிங் என்னன்னா, இமாம்
துவஜாம்சுக பட்டாவலியும் இந்த துவஜம் கொடியினுடைய அம்சுக பட ஆவலி ஏராளமான அதிலிருந்து அந்த பட ஆவலிங்கிறச்சையே ஏராளமான தேவர்களுடைய விமானங்கள் அங்கங்க நின்றுண்டு பார்த்துட்டு இருக்கு இந்த யுத்தத்தை, சந்திரகேதுக்கும் லவனுக்கும் நடக்கிற யுத்தத்தை. அத அந்த ஏராளமான பட கொடியினுடைய துணியின் ஆவலி வரிசை இருக்கு. அந்த வரிசையை சிகி அக்னியானவன், அந்த அக்னி எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு என்ன, நவ கிம்சுக தியுதி சவிப்ரமஹ, புதுசா அந்த கிம்சுகங்கிறச்சு ஒரு விதமான புஷ்பம், பலாச புஷ்பம்னு பேரு, புரசம மரத்தினுடைய ஒரு புஷ்பம். அந்த புஷ்பத்தினுடைய தியுதி பிரகாசத்தை போல் சவிப்ரமஹ, அது போல் இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்ட சிகி இந்த அக்னியானவன் தஹதி, எதை எரிக்கிறான், துவஜாம்சுக பட்டாவளியும் இமாம் தஹதி. அந்த இடத்துல வந்து உபமா வரும், இஃப் யூ டேக் தட் ரீடிங், வேற அந்த விப்ரமம் ததத்தின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நிதர்சனம் வரும், ரைட்டா? இப்ப ஆக்னேயாஸ்திரம் சந்திரகேது பிரயோகம் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அதுக்கு பதில் வந்து லவன் வந்து அதை இது பண்ணணும் மூலியோ, தடுக்கணும் மூலியோ. அந்த லவன் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.